பாருங்கங்க சுதும்பு குழம்புங்க இது இது வந்து சளி இருமலை நல்லா போக்குங்க அதனால நான் இதில் என்ன கலந்து செஞ்சுருக்கேன்னா மிளகு சீரகம் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் காரப்பொடின்னு சொல்லுவாங்க இதை வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவாங்க இது வந்து சளி இருமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது செஞ்சு மிளகு வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சளி இருமல் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க ரொம்ப நல்லாயிரும் இந்த மழை டைமில் இந்த சுதும்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா எந்த ஒரு சளி எதுவுமே பிடிக்காதுங்க ஜலதோஷம் எதுவுமே பிடிக்காது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பாருங்க ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் வச்சு நம்ம வச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடிச்சாச்சுங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் கடுகு வெந்தயம்லாம் வெடிச்சு வச்சுங்க இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெதுங்க பாருங்கங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளுங்க இது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க அப்போ தான் மீனோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்படி ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் தான் போடணும் மீன் இல்லைனா மீன் வந்து சின்ன மீனுங்கிறதுனால உடஞ்சி போயிருங்க மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கங்க மசாலா நல்லா மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஆடெல்லாம் படந்து வந்துட்டுருங்க இந்த டைமில் மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து இந்த மீன் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறாதீங்க கிளறாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக மீன்லாம் வந்துருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்